அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. சென்ற வகுப்பில் ஜிம்ப் என்ற மென்பொருளை நாம் படித்தோம். என்னெல்லாம் படித்தோம்? ஒரு அழகான போஸ்டர் நிர்மிச்சோம் இல்லையா? பலவிதமான டூல்கள் எவையெல்லாம்னோ அந்த டூல்களை பயன்படுத்தி படங்களை வெட்டி நம்ம மெயின் போஸ்டர்ல எவ்வாறு ஒட்டுவது எனவும் நாம படிச்சோம். பட போஸ்டர் தயாரிப்பதை ஜிம்ப் மென்பொருளை படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இனி அடுத்த உங்களுடைய பள்ளி வரக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் போஸ்டர் தயாரிப்பீங்க இல்லையா? அதை எல்லாம் உங்களுடைய நோட்புக்லையும் எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல இந்த பாடத்தையும் உங்களுடைய ஐடி நோட்புக்ல எழுதிடுங்க. பள்ளி திறக்கும் பொழுது எல்லா செயல்பாடுகளையும் செய்து பார்க்கலாம். இன்று இரண்டாவது பாடமான எழுத்து உள்ளீட்டுக்கு பிறகு என்ற பாடத்தை தான் இன்னைக்கு நாம படிக்க போறோம். எட்டாம் வகுப்பில் நாம படித்த ஒன்றாவது பாடத்தினுடையவும் மூன்றாவது பாடத்தினுடையவும் தொடர்ச்சி தான் இந்த பாடம், எழுத்து உள்ளீட்டிற்கு பிறகு. இதுல நாம சில எழுத்துக்களை, அதாவது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களை, எந்த மொழியில் வேண்டுமானாலும் தட்டச்சு செய்யலாம், டைப் செய்யலாம் நம்ம படிச்சோம். ஆனா நம்முடைய கீபோர்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் இருக்கு. அப்போ எந்த இங்கிலீஷில் எழுத்தை நம்ம டைப் செய்யும் பொழுது நம்மளுடைய தமிழ் எழுத்து தட்டச்சாகும் அல்லது டைப் செய்யலாம் என்பதை நாம முன் வகுப்பில் படிச்சிருக்கோம். அந்த முறையில் நமக்கு இங்கே ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு, கவனிச்சிங்களா? இரண்டில் ஒன்று என்ற அட்டவணை பாருங்க. இந்த அட்டவணையில் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இவை எவ்வாறு டைப் செய்வது என ஒன்று கவனிங்க. முதலாவதா நம்ம டைப் செய்யணும் அப்படின்னா எந்த மென்பொருளை ஓபன் செய்து டைப் செய்வீங்க? அப்ளிகேஷன், ஆஃபீஸ், லிபரே ஆஃபீஸ், ரைட்டர் என்ற சாஃப்ட்வேர் ஓபன் செய்தோம். இதுல நமக்கு எந்த மொழியில் தட்டச்சு செய்ய வேண்டுமோ அந்த மொழிக்கான லேஅவுட் ஓபன் செய்துட்டு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுல முதலாவது எழுத்து என்ன? கா. எப்படி டைப் செய்யலாம்? கீபோர்டில் கே என்ற எழுத்தை டைப் செய்யும் பொழுது நமக்கு கா கிடைக்கும். அதுபோல அடுத்த எழுத்தான இக்கு, அடுத்த எழுத்தான கா எவ்வாறு டைப் செய்யலாம்? கேயும் இ என்ற எழுத்தையும் ஒருமித்து அழுத்தும் பொழுது நமக்கு கா என டைப் செய்யலாம். இக் என டைப் செய்ய வேண்டுமெனில் கேயும் டியும் ஒருமித்து பிரஸ் பண்ணும் பொழுது நமக்கு இக் என்ற எழுத்து கிடைக்கும். அதே போல அடுத்த எழுத்துக்கள் என்னெல்லாம்? ழா. ழா எவ்வாறு டைப் பண்ணலாம்? பி என்ற எழுத்து ஷிஃப்டும் பியும் ஒருமித்து பிரஸ் பண்ணும் பொழுது நமக்கு ழா என்ற எழுத்து டைப் பண்ணலாம். அடுத்த எழுத்து என்ன கொடுத்துருக்கு பாருங்க? ங்கா. ங்கா எவ்வாறு டைப் பண்ணலாம்? ங்கா எழுத்த டைப் பண்ணோம்னா ஷிஃப்டும் டச்சு செய்யும் பொழுது, டைப் பண்ணும் பொழுது நமக்கு ங்கா என்ற எழுத்து எழுதலாம். அடுத்து உங்க அட்டவணை பாருங்க, அடுத்து என்ன எழுத்து கொடுத்துருக்கு? ழி இல்லையா? ழா எவ்வாறுன்னு பார்த்தோம், ஷிஃப்டும் பி, அது கூடவே எஃப் என்ற எழுத்தையும் பிரஸ் பண்ணும் பொழுது நமக்கு ழி என்ற எழுத்தை டைப் பண்ணலாம். அடுத்ததா என்ன இருக்கு? அடுத்ததாக ஹா என்ற எழுத்தை டைப் பண்ணோம்னா யூ என்ற எழுத்தை டைப் பண்ணோம் இல்லையா? யூ என்ற எழுத்தை டைப் செய்யும் பொழுது ஹா என்ற எழுத்தை நமக்கு எழுத முடியும். சா எவ்வாறு டைப் செய்யலாம்? எம் என்ற எழுத்தை பிரஸ் பண்ணும் பொழுது சா கிடைக்கும். ஷா எவ்வாறு டைப் பண்ண முடியும்? லெஸ் தானையும் ஷிஃப்டும் லெஸ் தான் அப்படிங்கிற எழுத்தை டைப் செய்யும் பொழுது ஷா அப்படிங்கிற எழுத்து நமக்கு கிடைக்கும். இக்ஷா என்ற எழுத்தை எவ்வாறு டைப் பண்ணலாம்? கேயும் இ என்ற எழுத்தை பிரஸ் பண்ணும் பொழுது இக்கு கிடைக்கும். ஷா என்பது லெஸ் தேன் டைப் பண்ணும் பொழுது, ஷிஃப்டும் லெஸ் தானையும் கொடுக்கும் பொழுது நமக்கு இக்ஷா என்ற எழுத்தை டைப் பண்ணலாம். இப்போ உங்களுடைய அட்டவணை எழுத்து எழுதிட்டு இந்த எழுத்துக்களை எல்லாம்
எவ்வாறு டைப் செய்வதுன்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அட்டவணையை பார்த்து ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. இனி எவ்வாறு எழுத்துக்கள் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது, இது கூடவே நம்ம முன்பகுப்பில் படித்த உயிர் எழுத்துக்களையும் உயிர் மெய் எழுத்துக்களையும் எவ்வாறு தட்டச்சு செய்கிறது, ஒவ்வொன்றிற்கான அந்த கீபோர்டில் உள்ள எழுத்து எது என நீ உங்கள் புக்கில் அட்டவணை வாய்ந்து எழுதி வைங்க. சந்தேகங்கள் இருந்தால் அதை உங்களுடைய ஆசிரியரிடம் தீர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததான், தட்டச்சு செய்தால் மட்டும் போதுமா, நம்ம எழுத்துக்களை எவ்வாறு டைப் பண்ணுறது, எவ்வாறு உட்படுத்துவது அப்படின்னு நம்ம படித்தோம். இந்த முறையில் நம்ம எழுத்துக்களை படித்ததுக்கு பிறகு இங்கே ஒரு கட்டுரை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுரையை முழுவதுமாக உங்களுடைய ரைட்டர் வேர்ட் ப்ராசஸரில் டைப் பண்ணுங்க. இரண்டு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இரண்டில் ஒன்று அந்த படத்தையும் இரண்டில் இரண்டு என்ற படத்தையும் பாருங்க. இரண்டு படங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? முதல் படம் நம்ம டைப் செய்து வச்சிருக்கோம், எந்த மாற்றங்களும் அழகுபடுத்தவோ செய்யவில்லை. இரண்டாவது படத்தை வந்து பாருங்க, அதுல என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கு? எழுத்துக்கள் நிறம் வழங்கப்பட்டிருக்கு, எழுத்துக்களினுடைய அளவு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு, எழுத்துரு அல்லது ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றப்பட்டிருக்கு. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில, அதாவது வரிகளுக்கு இடையில இடைவெளி விடப்பட்டிருக்கு, பத்திகளுக்கு இடையில இடைவெளி விடப்பட்டிருக்கு, பத்திகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு, பேஜ் போர்டர் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் உட்படுத்துவது தான் நாம் இந்த செயல்பாட்டில் படிக்க போகிறோம். கணித சமன்பாடுகள் செய்யும் பொழுதும் கெமிஸ்ட்ரியில் வேதி சூத்திரங்கள் வேதி சமன்பாடுகள் எல்லாம் எழுதும் பொழுது கணக்கில் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் என டைப் செய்ய வேண்டுமெனில் இந்த ஏக்கு மேலே தான் இந்த ரெண்டு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதே போல் பிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் என்பது முகல் அதனுடைய மேற்பகுதியில் கொடுக்க மேற்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி டைப் செய்வதற்காக ஏ ஸ்கொயர் மேலில் அதாவது எழுத்தினுடைய மேல் பாகத்தில் கொடுப்பது தான் சூப்பர் ஸ்கிரிப்ட் எனவும், அதுபோல் கெமிஸ்ட்ரியில் வேதியியலில் வேதி சூத்திரங்களில் எழுதும் பொழுது H2SO4 அங்கே H2 என்பது கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது ஹெச் என்ற எழுத்துக்கு கீழ்ப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றை சப்ஸ்கிரிப்ட் எனவும் நம்ம சொல்வோம். கணக்கில் சில ஃபார்முலாக்களையும் கெமிஸ்ட்ரியில் வேதி சமன்பாடுகளையும் டைப் செய்யும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் எனவும் ஏ ஸ்கொயர் என்பது சூப்பர் ஸ்கிரிப்ட் எனவும் H2SO4 எழுத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வருவதை சப்ஸ்கிரிப்ட் எனவும் நாம் பார்த்தோம். இது எப்படி டைப் செய்கிறது, எவ்வாறு செய்வது என பார்ப்போம். அதற்காக அப்ளிகேஷன் ஆஃபீஸ் ரைட்டர் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் செய்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் என டைப் செய்துட்டு ஏ ஸ்கொயர் ஏனுடைய அருகில் உள்ள இரண்டையும் பியுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டையும் கண்ட்ரோல் கீ உபயோகித்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கேரக்டர் என்பதில் இந்த டேபில் கேரக்டரில் ஃபாண்ட்டு ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் பொசிஷன் என்பதில் பொசிஷன் டேபில் சூப்பர் ஸ்கிரிப்ட் என்பதில் கிளிக் கொடுத்தோன்னா கிளிக் கொடுத்து என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர் என இது முகல் மேலில் வந்தது இல்லையா, எழுத்தினுடைய மேல் பகுதியில் வர வந்துச்சு, இதை தான் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோம். அதே போல் வேதி சமன்பாடுகள் H2SO4 இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் கீ உபயோகித்து ரெண்டையும் நாளையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார்மேட் கேரக்டர் அதே பொசிஷன் டேபில் சப்ஸ்கிரிப்ட் என்பதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ H2SO4 என்பது டூவும் இந்த ரெண்டும் நாலும் எழுத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வந்திருக்கு, இதை தான் சப்ஸ்கிரிப்ட். அடுத்த செயல்பாடாக பக்கத்தின் அமைப்பை மாற்றுவது எவ்வாறு என பார்ப்போம். பத்திகளுக்கும் எழுத்துகளுக்கும் நம்ம அழகுபடுத்தியது போன்று
அந்த பக்கத்தை எவ்வாறு கவர்ச்சிகரமாக மாற்றலாம் என்பதுதான் அடுத்த செயல்பாடு. கட்டுரையை ஹோமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் 9 என்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் செய்கிறோம். இப்போ இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா எந்த கலரோ அல்லது அட்ராக்டிவாக எந்த செயல்பாடுகளும் செய்யாமல் இருக்குது. அப்போது அதுக்காக பக்கத்தை முழுவதுமாக செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ஃபார்மேட் மெனுவில் பேஜ் என்ற ஆப்ஷன் எடுத்துட்டு அதில் நிறைய டேபுகள் இருக்குது. அதில் மார்ஜின் என்ற டேபை கிளிக் பண்ணியிருக்கேன். அதனுடைய கீழ்ப்பகுதியில் மார்ஜின்க்கு நேராக லெஃப்ட் ரைட் பாட்டம் டாப் போன்ற பகுதிகளில் நமக்கு தேவையான அளவை ஒழுங்குபடுத்தி கொடுத்தோன்னா மார்ஜின் அதாவது விளிம்புகளுக்கு பிறகு தேவையான அந்த பக்கத்தை ஒழுங்குபடுத்தலாம். அதுபோல் பேப்பர் ஃபார்மேட் என்பதில் நிறைய அளவுகள் இருக்குது. இந்த பக்கத்தை நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா A4 என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுபோலவே ஓரியன்டேஷன் என்ற இடத்துல போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப் என்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரைட் என்பது நெடுக்காகவோ அல்லது லேண்ட்ஸ்கேப் என்பது படுக்கை வசமாகவோ நமக்கு இதை பிரிண்ட் எடுக்கலாம். அதில் நான் போர்ட்ரைட் என்பதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செங்குத்தாக அதாவது நேராக நெடுக்காக நமக்கு இது பிரிண்ட் வருவதற்காக நாம் இதை நேராக்கி வச்சுருக்கோம். போர்ட்ரைட் என்பதில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஏரியா என்பதில் கிளிக் செய்து நமக்கு தேவையான அந்த பக்கத்திற்கான நிறம் கொடுப்பதற்கு முடியும். ஒரு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுக்கும்பொழுது நமக்கு விருப்பமான கலரில் நம்ம இந்த பக்கத்தை அட்ராக்டிவாக மாற்ற இயலும். நாம் தயாரித்த கட்டுரைக்கு பக்க விளிம்பு கொடுத்தால் இன்னும் நேர்த்தியாக இருக்கும் இல்லையா? போர்டர் வழங்குவது தான் அடுத்த செயல். பேஜ் ஸ்டைல் சாளரத்தில் போர்டர்ஸ் டேபில் கிளிக் செய்யும்போது லைன் அரேஞ்ச்மெண்ட் என்பதற்கு கீழே பலதரப்பட்ட ப்ரீசெட்ஸ் அதாவது போர்டரினுடைய அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. போர்டர் இல்லாமலும் சுற்றும் 4 பக்கமும் போர்டர் வர மாதிரி, 2 பக்கங்கள் போர்டர் வர மாதிரியும் அப்படி பலதரப்பட்ட போர்டர் அமைப்புகள் கொடுத்துருக்கு. அதில் ஏதேனும் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோ ஸ்டைல் தேர்வு செய்யணும். அதுவும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாட்டம் டாப் என செலக்ட் பண்ணிவிட்டு லைனுக்கு நேராக அடுத்ததாக அந்த போர்டருக்கு லைன் வித் கலர் போன்றவைகளை உங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் தேர்வு செய்யுங்க. எல்லைகள் போர்டர் எந்த அளவுக்கு தள்ளி வரணும் அப்படிங்கிறதையும் பேடிங் அதாவது அந்த போர்டர் நம்ம எழுதியிருக்கக்கூடிய நம்ம டைப் செய்திருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எந்த அளவுக்கு போர்டர்லேருந்து தள்ளி வரணும் அப்படிங்கிறதையும் அளவையும் நம்ம ஸ்பேசிங் டு கண்டென்ட்ஸ் என்ற இடத்திலிருந்து லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் போன்றவற்றிற்கு அந்த மதிப்புகளை கொடுத்து நமக்கு ஓகே கொடுத்தா போதும். பக்கத்தை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பேராகிராஃப் அதில் இண்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் என்பதில் லைன் ஸ்பேசிங் அதில் 1.15 இந்த லைன் ஸ்பேசிங் கொடுத்துட்டு பேராகிராஃபினுடைய ஃபஸ்ட்டு லைன் ப்ரிவியூ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லைன் மட்டும் உள்ளே தள்ளி போகிற தெரியும். அது கொஞ்சம் உள்ளே தள்ளி வைப்போம் இல்லையா? பேராகிராஃப் தொடங்கும் பொழுது ஒரு லைனுடைய தொடக்கம் கொஞ்சம் உள்ளத்தள்ளி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு அரேஞ்ச் பண்ணலாம். நாம் செய்த செயல்பாடுகளை அனைத்தையும் ஃபைல் சேவ் என கொடுத்து சேவ் செய்யலாம். இந்த வகுப்பில் எழுத்துக்களை உள்ளீடு செய்வதும் அதாவது எழுத்துக்களை தட்டச்சு செய்வதும் போன வகுப்பில் படித்த உயிரெழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் போன்றவையும் அது கூடவே உங்களுடைய 2:1 என்ற அட்டவணையில் உள்ள எழுத்துக்களை தட்டச்சு செய்வது எவ்வாறு எனவோ இந்த எழுத்துக்களை தட்டச்சு செய்ததுக்கு பிறகு ஒரு கட்டுரை டைப் செய்து அவற்றை சேவ் செய்து அதை கூடுதலாக அழகுபடுத்துவது எவ்வாறு என்பது படித்தோம். எழுத்துக்களுக்கு நிறம் வழங்குதல், எழுத்துரு மாற்றுதல், எழுத்துக்களினுடைய அளவை பெரிதாக்குவது,
சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்ன, சப்ஸ்கிரிப்ட் இதை இவற்றை வழங்குவது எவ்வாறு, பேஜ் பக்கங்களினுடைய அமைப்பை மாற்றுவது எவ்வாறு, அந்த பக்கத்திற்கு சுற்றிலும் எல்லை வழங்குவது எவ்வாறு என்பது படித்தோம். இந்த பாகம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மீண்டும் இந்த செயல்பாடுகள் முடியவில்லை, மீண்டும் அடுத்து கொஞ்சம் கூட செயல்பாடுகள் இருக்கு, அவற்றுடன் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.